வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. இப்போ நம்ம தொடர்ச்சியாக உங்கள் நட்சத்திரத்திற்கு என்ன தானம் செய்தால் எப்படி பலன் கூட கிடைக்குன்னு பார்த்துட்ருக்கோம். ஒரு நட்சத்திரம் வரைய பார்த்துட்ருக்கோம், மூணு நட்சத்திரம் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மகம் நட்சத்திர நேயர்கள், பூரம் நட்சத்திர நேயர்கள், உத்திரம் நட்சத்திரம் பார்க்க போகிறோம். அதாவது மகம் பூரம் உத்திர நட்சத்திரர்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த வழியில் பார்க்கும்போது மகம் நட்சத்திரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்களாக இருந்தால் கீரை வகைகள் தானம் செய்யலாம்ங்கிறாங்க. செய்தால் யோகம் வேகமானு சொல்கிறாங்க. கீரை வகைகள் மகம் நட்சத்திர பெண்களாக இருந்தால் ஆலமர விநாயகர் கோயிலுக்கு சென்று மோதகம் கொடுத்து வந்தால் ரொம்ப பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பூரம் நட்சத்திரர்கள் பார்த்திங்கன்னா, பூரம் நட்சத்திரர்கள் ஆண்களாக இருந்தால் பலாப்பழ இனிப்பு சாதம் தானம் செய்யலாமா, பலாப்பழ இனிப்பு சாதம். பெண்களாக இருந்தால் முருகன் கோவிலில் போய் பஞ்சாமிர்தம் கொடுத்து வரலாம்ங்கிறாங்க. அடுத்து உத்திர நட்சத்திரர்கள் உத்திரம் ஆண்களாக இருந்தால் புளியுதரை தானம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. பெண்களாக இருந்தால் வைத்தீஸ்வரம் கோவில் இருக்கக்கூடிய கோவிலில் கலந்த சாதம் கலவை சாதம் சொல்லுவாங்க, அதை கொடுத்து வரலாம்ங்கிறாங்க. அங்கே போக நேரம்னா பக்கத்துக்கு சிவன் கோவிலே கொடுத்து வரலாம் பாருங்கள். அந்த வருஷம் நீங்கள் மகம் பூரம் உத்திரம் பார்த்துருக்கோம், தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு, பார்த்துட்ருக்கீங்க. டவுட் இருந்தால் செல்ல விட்டு கேட்டுக்கலாம். 94 431 65 504 பேசலாம். இந்த தானங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பற்பல பலன்கள் கூட கிடைக்குது. ஐதீகம் இது நிறைய வந்து நீதி நூலில் சொல்லப்பட்டிருக்கு, பல வகைகளுக்கு சொல்லிகிட்ருக்கோம் பாருங்கள். விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். டவுட் இருந்தால் ஃபோனில் விட்டு கேட்டுக்கிடுங்க. அடுத்த நிமிஷம் மீண்டும் உங்களை சந்திக்கிற ஒன்று விடை. திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.